வெல்கம் சவர் வத்தீஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம் பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, பாசிப்பருப்பு பாயசத்துக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். பாசிப்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள், தேவையான முந்திரி, தேங்காய் வந்து 1/2 முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம் வந்து 100 கிராம் ஈக்குவலாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஸ்வீட் இன்னும் கூட வேணும்னா கூடவும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேன் சூடான உடனே இந்த பருப்பு பாசி பருப்பை வந்து இதில் போட்டுக்கோங்க, ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா சும்மா கொஞ்சம் சூடான பருப்பு இருந்தால் போகிறோம். அதுலேயே இந்த அரிசியும் போட்டுடுங்க. சும்மா கொஞ்சம் சூடானா போகிறோம். இந்த பாசி பருப்பு வந்து சூடாக இருந்தால் போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெறுமனை எதுவுமே ஊற்ற வேண்டாம். அந்த வாசனை வரும்போது இதுக்கு அந்த எவ்வளோ பருப்பு போட்டிங்களோ அதில் 2 டம்ளர் ஊற்றுங்க தண்ணி. அந்த மெஷர்மெண்ட்டில் 2 கப் தண்ணி ஊற்றிடுங்க. மூடி போட்டுட்டு 2 விசில் வந்தோடனே நிறுத்திடுங்க. என்ன பண்ணுவோம், வெள்ளை பாகு எடுத்துப்போம். அது வெள்ளத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பனை வெள்ளம் இருக்கு இல்லையா, கட்டி வெள்ளம், இதை வந்து போட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும். அது 2 விசில் வரத்துக்குள்ளே இது கரையிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த பாலு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. அச்சு வெள்ளம், பனை வெள்ளத்தில் அந்த அச்சு வெள்ளம் இது நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். கரைஞ்ச உடனே கொஞ்சம் லைட்டாக திக்கானா போ, ரொம்ப பாகுலாம் வர வேண்டாம். நம்ம இந்த குலோப் ஜாமுன் வைக்கிற அந்த சுகர் ஜீரா இது லெவலுக்கு வந்தால் அதை வந்து பாருங்கள் அப்படி இருந்தால் போகிறோம். இதை இறக்கிட்டு அதுக்கடி இந்த பாசி பருப்பு வந்து ப்ரெஷர் விட்டுடுச்சேன். நல்லா குழஞ்சி இருக்கு பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்திருக்குல்ல. இதில் வந்து இதை அப்படியே ஊற்றி, இதில் வந்து அவ்வளோவா மண் இருக்காது, இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா கொதி வந்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாகை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பபுள் வரும் பாருங்கள். வந்த உடனே இறக்கிட வேண்டியது. நல்லா ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டு இந்த முந்திரி தேங்காய் எல்லாம் நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதுக்கு முந்திரி வறுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான நெய் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா இந்த முந்திரி வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே தேங்காவை போட்டுட்டு தேங்காவை போட்டுடுங்க. தேங்காவே நல்லா அந்த நெய்யில் வதக்கிட்டு அவ்வளோதான் இந்த பாயசத்தில் போட்டுட்டு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காவை பொடி இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டிங்கன்னா பாயசம் ரெடி. ஏலக்காய் தூக்கி கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு பாயசம், இது வந்து பனை வெள்ளம் போட்டிருக்கோம், அந்த கட்டி வெள்ளம் இருக்கு இல்லையா, பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா
பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.